ஸோ எவ்வளோ விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பது விஷயமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுருக்கலாம், நிறையா வச்சுட்டு சும்மா இருக்கிறத விட கொஞ்சோண்டு வச்சுருந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் முக்கியம். அதுதான் சாலமோன் சொல்கிறான், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசிடான்றான். கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 17:17 சொல்ல, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், வாசிப்போம், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு பெரிய அளவு விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. மலையை பெயர்ப்பதற்கு மலையளவு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை, கடுகளவு விசுவாசத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் இங்கே பேசுகிறாரு. என்ன சொல்ல வர்றார்னா, நீ எவ்வளோ விசுவாசத்தை வச்சிருக்கிற அப்படின்றது மேட்ரே கிடையாது, நீ எவ்வளோ விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுற அதுதான் மேட்ரு. மலையளவு எனக்கு விசுவாசம் இருக்கு, அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் கடுகளவு இருந்தாலும் நீ அதை ஆப்ரேட் பண்ணால் தான் நடக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா, இன்னையிலிருந்து உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். ஒருத்தன் 2000 ரூபாய் பையில் வச்சுட்டு கூட செலவழிக்காமல் இருந்தான்னா ஜங்ஷனில் ட்ரெயின் வர வரைக்கும் ஒன்றும் சாப்பிட வசதியில் இருந்தாலும் சாப்பிடாம தான் இருக்க போகிறான். ஒருத்தன் வெறும் 50 ரூபா வச்சுருக்கிறான், டக்குன்னு 20 ரூபா கொடுத்த தை சேர்த்தாங்க அப்படின்றான், வாங்கி இந்த 2000 ரூபா வச்சுருக்க முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் 2000 ரூபா வச்சுருக்கிறான், ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறான். இவன் 50 ரூபா வச்சுருக்கிறான், இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ எவ்வளோ விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது என்பது விஷயமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுருக்கலாம், நிறையா வச்சுட்டு சும்மா இருக்கிறத விட கொஞ்சோண்டு வச்சுருந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் முக்கியம். அதுதான் சாலமோன் சொல்கிறான், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசிடான்றான். செயல்படாத சிங்கத்தை விட செயல்படுகிற நாய் வாசி. அவர் பெரிய பரிசுத்தவானுங்க, இருந்துட்டு போட்டோம், நாலு ஆத்மா கூட நீ ஆதாயம் பண்ணல. ஆனால் சமாரிய ஸ்திரீ அவள் வந்து ஒரு வேசின்றான், ஏன் ஒரு கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டான். கர்த்தர் சொல்கிறார், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் பட்டுறான்ட்டார். இன்றிலிருந்து நம்முடைய விசுவாசங்கள் செயல்பட ஆரம்பிப்பதாக. 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் என்று நான் சொல்கிறேன். செயல்படுத்தாத விசுவாசம் எல்லாம் விசுவாசமே அல்ல. கேட்டு கேட்டு வாங்கி வச்சு எதுக்குங்க? நீங்கள் எனக்கு ஒரு கிறுக்கு ஒருத்தன் வந்து மென்டலாகிட்டு ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மதுரையில் மெட்ராஸில் கூட ஒருத்தன் அதே மாதிரி பார்த்தாயன், காசை வாங்கிட்டே இருப்பாயன், ஆனால் திரும்ப பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாயன். வார வாரம் நம்ம செய்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி வாங்கிட்டே இருப்பாயன். கடைசியில் நம்ம செத்த பிறகு அந்த பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை தூக்குறாயன், பார்த்தீங்கன்னா சாக்கு கீழே 4.5 லட்சம் 3.5 லட்சம் அமௌண்ட் வச்சுருக்கு. வாங்கின காசை எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் செய்தியை கேட்டு கேட்டு போகிறீங்களே, அந்த மாதிரி. ஆனால் 4.5 லட்சம் ரூபாய் பெட்டிக்கில் வச்சுக்கிட்டு அது எப்படி தான் தூங்கியிருக்கு? அப்படியே தூங்கியிருந்துருக்கு. ஆனால் 5000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் டக்குன்னு போய் பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு கோக் ஒன்று சொல்லுங்கன்றான். எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்கன்றது இல்லை விஷயம், எவ்வளோ ஆப்ரேட் பண்ணுறீங்க. டிரான்சாக்ஷன் கையத்தட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆமே, நடக்க ஆரம்பிப்பதாக. காசு இருந்தால் வரிக்கணுங்க, செலவழிச்சிருங்க இயேசு நாமத்தில், ஆமே. இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க.